அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிஷோர் குமார் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலாஸ் வரைக்கும் பார்த்தோம் ஓகேங்களா சோலாஸ் எப்படி போனாங்க அவங்களுடைய அந்த மரபு எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து க கல்ச்சரில் கல்ச்சுரலாக ஆர்ட் அண்ட் கல்ச்சுரலாக என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்க பண்ணாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ஏஜ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஏஜ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் நம்ம சொல்லும்போது எந்த ஏஜஸை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஏடி தௌசண்ட் இருந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த டெல்லி சுல்தானேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா டுவெல் நாட் சிக்ஸ் வரைக்கும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அது எப்படி ஆச்சு டர்க்ஸ் வந்து எப்படி வராங்க பர்ஷியன்ஸ் எப்படி எப்படி உள்ளே வராங்க எதனால் வராங்க அதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்துச்சு சோஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு எக்கனாமிக் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறமா காசஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆர் டிஃபீட் ஆஃப் த ராஜ்புத்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அது இந்த ஏஜ் ஆஃப் கான்ஃப்ளிக்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதை எதில் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் சாப்டர் ஃபிஃப்த் சாப்டரை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஃபோர்த்து சாப்டர் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் ஃபோர்த்து சாப்டர் படித்தாலே உங்களுக்கு புரியும் அதில் எதை நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறமா வந்து கண்டிஷன் ஆஃப் த உமன் இது ரெண்டுத்தையும் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் எஜுகேஷன் சயின்ஸ் இந்த சயின்ஸில் இந்த சயின்ஸ் அந்த நூல் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா லீலாவதி டூ மேத்தமேட்டிக்ஸ் பற்றி பாஸ்கரா எழுதியிருப்பார் ஸோ இந்த மாதிரியான நூல்கள் சிலது இருக்கும் இந்த டைமில் அதை கொஞ்சம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஏஜ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்டுக்கு நம்ம போயிடுவோம் ஏஜ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்டில் எப்படி வந்து கஸ்னி முஹம்மது ஆஃப் கஸ்னி அந்த கஜினி வைடு எம்பையர் எப்படி வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ராஜ்புட் ஸ்டேட்ஸ் எப்படி உருவாகுது அதுக்கப்புறம் டர்க்கிஷ் கான்குவஸ்ட் எப்படி வந்து நார்த் இந்தியாவில் நடக்குது அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் தெரைன் விச் டிஃபைன்டு டிஃபைன்டுன்னே சொல்லலாம் ஒன் ஆஃப் த டிசிசிவ் மூமெண்ட் இன் மிடுவல் ஹிஸ்ட்ரினே நம்ம சொல்லலாம் இந்த பேட்டில் ஆஃப் தெரைன் எப்படி வந்து இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை தலைகீழாக புரட்டி போடுது அதுக்கப்புறமா வந்து காசஸ் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் த ராஜ்புத்ஸ் என்ன ஓகே இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டியூரிங் த லேட்டர் லேட்டர் ஆஃப் ஆஃப் த நைன்த் சென்சுரி அதாவது வந்து எட்நூறுகளின் கடைசியில் ஓகேங்களா எட்நூற்றி எண்பது எட்நூற்றி தொண்ணூறுகள் இந்த மாதிரியான இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியா சென்ட்ரல் ஏஷியாவில் இதோ இதுதான் சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாஸ் இந்த ஏரியாஸ் தான் சென்ட்ரல் ஏஷியா ஓகேங்களா ஸோ இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அபசைடு அபசைடு கலிஃபா இந்த கலிஃபா வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சமனைடு டைனாசிட்டி இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஈரானியன் ஏரியாஸில் வந்து இருக்காங்க ஈரான் அப்புறமா வந்து டிரான்ஸ் ஆக்சேனியா அப்புறமா வந்து கஸ்னி ஆப்கானிஸ்தான் இங்க இருக்கிற எல்லாமே சேக் சேர்றதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா வந்து இருக்கிறது இந்த சமனைட் டைனாசிட்டி இந்த சமனைட் டைனாசிட்டியில ஒன் ஆஃப் த ஃபியூடியூட்ரியா இருக்கிறவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்னி வைட் கஸ்னி வைடு ஓகேங்களா இவங்க இவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரின்சிபாலிட்டி ஒரு கவர்னரா இருக்காங்க கஜினி அப்படிங்கிறது ஒரு கவர்னர் இடமா இருக்கு ஓகேங்களா இந்த இதுல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைனாசிட்டி வந்து எப்போ வந்து டிக்ளைன் ஆகுதோ இவங்க வந்து ரைஸ் பண்றாங்க இவங்க தே ஆர் பிகமிங் த டிஃபெண்டர்ஸ் ஆஃப் த இஸ்லாம் ஓகேங்களா யார்கிட்ட இருந்து சார் டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைப்ஸ் டர்கிஷ் ட்ரைப்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிக் அந்த இது வந்து டிஃப அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறாங்க அந்த இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமில் உருவாகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் அஸ் காசி ஸ்பிரிட் காசி ஸ்பிரிட் கொண்ட சோல்ஜர்ஸ் காசி ஸ்பிரிட்டட் சோல்ஜர்ஸ் ஓகேங்களா இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலையே அந்த இஸ்லாமை காப்பாற்றணும் இஸ்லாமுக்காக என்னுடைய உயிரை கூட நான் விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வந்து டிஃபைன் டிஃபெண்ட் ஆகுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காசி ஸ்பிரிட்டட் சோல்ஜர்ஸ் இந்த காசி ஸ்பிரிட் அப்படி தான் வருது அதனால தான் வந்து இப்போ கூட வந்து ஜிஹாது அதுக்கப்புறம் ஜிஹாதிஸ்ட் புனித போர் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மதங்களோடையும் அதுக்கப்புறமா வந்து மிடிவல் இந்தியாவில் வந்து மிடிவல் யூரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிறிஸ்டியானிட்டி கூடையும் அது சம்மந்தப்பட்டது அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவை போர் அப்படிங்கிற அந்த போரை வந்து அவங்களும் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இந்த 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 ஹிஸ்ட்ரியே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிடவல் இண்டியாவில் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிஃபைண்ட் பை த சர்ச் ஆர் இட் இஸ் டிஃபைன்டு பை த ரிலீஜியன் ஓகேங்களா ஸோ அதனால தான் இனிஷியலாக பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தப்போ தேவர் அஸ்டானிஷ்டு தட் இங்கே எந்த ஒரு ரிலீஜியஸ் போட்டியும் இல்லை பொறாமையும் இல்லை எல்லாருமே வந்து ஒன்றும் ஒருத்தருக்கு ஒருத்தராக பழகிறாங்க அப்படிங்கிறதே அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல இல்லைனா வந்து அவங்களால வந்து நம்ப முடியல இப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா வந்து ரொம்ப பிளடி வார்ஸ் இருந்துச்சு கிறிஸ்டியன் வார்ஸ் அப்படி இருந்துச்சு ஓகேங்களா அந்த டைமில் மிடிவல் இந்தியாவில் மிடிவல் யூரோப்பில் சரி ஓகே அது இருக்கட்டும் ஸோ இவங்க இந்த மாதிரி வந்து சோல்ஜர்ஸ் வந்து இருந்தாங்க இவங்க பேர் வந்து காசி ஸ்பிரிட் ஓகே இந்த காசி ஸ்ப்ரிட்டும் வந்து இங்கே பரவுது இந்த சூழ்நிலையில் தான் வந்து யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த டைம் ஆஃப் நைன்டீன் நைன்டி எயிட் டூ இந்த ஒரு வந்து மன்னராக ஆவறாரு அவர் பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா முகமது முகமது ஆஃப் கஜினி ஓகேங்களா இந்த கஜினி இடத்துல ரூல் பண்ணக்கூடிய முகமது அப்படின்னு பேரு அதுதான் முகமது ஆஃப் கஜினி நம்ம கஜினி முகமது கஜினி முகமது படம் எடுத்தாரு அவர் பேரை கஜினி முகமதுன்னு ஆயிடுச்சு ஓகேங்களா அவர் பேர் வந்து முகமது ஆஃப் கஜினி அவர் வந்து வராரு ஸோ இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கசினியை வந்து தலைநகராக கொண்டு ஆள்றாரு ஓகேங்களா கசினியை தலைநகராக கொண்டு ஆள்றாரு ஸோ இந்த லேட்டர் ஆஃப் ஆஃப் த அவரோட ரெயினில் கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஏடியில் தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஏடியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தர் இஸ் அனதர் இம்பார்ட்டண்ட் எம்பையர் எம்பையர்னு சொல்ல முடியாது டைனாஸ்டின்னு சொல்லலாம் இங்கே எங்கே ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் முல்தான் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து ஹிந்து ஷாஹி ரூரல்ஸ் அப்படின்னு வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு டிஃபைன் டிஃபெண்ட் பண்ணுறாரு டிஃபீட் பண்ணுறாருன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அவங்கள வந்து டிஃபீட் பண்ணுறாரு ஸோ அவங்களோட டைனாசிட்டியோட இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வாஹிந்த் வாஹிந்தில் இருக்குது அவருடைய ரூரல் யார் அப்படின்னு இம்பார்ட்டண்ட் ரூரல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயபாலா அதுக்கப்புறம் அவங்களுடைய சன்னான ஆனந்தபாலா இவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஒவ்வொரு வாட்டி தோக்கடிக்கிறார் ஓகேங்களா தௌசண்ட் ஒன்னில் ஜெயபாலாவை தோக்கடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆனந்த பாலா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைநகர் வாஹிந்தில் இருந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நடுல் நந்தனா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறாரு ஓகேங்களா இங்கே வந்து நகர்கோட் அப்படிங்கிற ஒரு கோட்டையையும் கட்டுறாரு நகர்கோட் அப்படிங்கிற அந்த கோட்டையை கட்டி இங்கே இருக்காரு இந்த இடத்துல தான் வந்து ஆனந்த பாலாவை அவர் தோக்கடிக்கிறார் ஆனந்த பாலாவை தௌசண்ட் நைன் ஏடியில் கஜினி முகமத் தோக்கடிக்கிறாரு அவர் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரூல் பண்ணவும் விட்றாரு அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து வெளியேற்றிட்டு கிட்டத்தட்ட வந்து லாகூர் முல்தான் வரைக்கும் அவருடைய அந்த கஜினி எம்பையரை வந்து பரப்பிடுறாரு ஓகேங்களா இந்த கஜினி எம்பையர் பாருங்கள் லாகூர் முல்தான் வரைக்கும் இருக்கு ஓகேங்களா இந்த சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க என்னென்னா இங்கே மலை இருக்கா இங்கே மலை இருக்குது ஓகேங்களா இங்கே மலருக்கு ஈஸியாக வந்து இங்கே வந்துட முடியாது இப்போ கஜினியோட எம்பையரு இங்க லாகூர் முல்தான் வரைக்கும் பரவனதுனால இங்க அவங்களுக்கு ஒரு பேஸ் கேம்ப் வந்துடுது அப்போ இங்கே அவங்களுக்கு ஒரு பேஸ் கேம்ப் வர்றதுனால எப்பயுமே அவங்களால இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன் ரூலர்ஸுக்கு அவங்க கூடவே அவங்க ட்ரை பார்டியட் ஸ்ட்ரகிள் மாதிரி சண்டை போட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே லேக்டு த ஸ்ட்ராட்டஜிக் விஷன் டு டிஃபெண்ட் திஸ் மவுண்டன்ஸ் அந்த மாதிரி அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிகாஸ் திஸ் இஸ் த நேச்சுரல் பவுண்ட்ரி காந்தகார் காபுல் இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் போஸ்ட் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் இதை வந்து ஒருத்தவங்க எப்போ வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்களோ இல்லைனா வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்த இந்து ஷாகி ரூலர்ஸுக்காவது இவங்க போய் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் இவங்களும் ஹெல்ப் பண்ணல காஷ்மீர் ரூலரான தித்வா அப்படின்னு தீதி அப்படின்ற ஒருத்தவங்க இருந்தாங்க தித்வா அப்படின்ட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணல ஓகேங்களா இந்த மாதிரி யாருமே ஹெல்ப் பண்ணாததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ரூட் வந்து வேற ஒரு இன்வைடர்ஸ் கிட்டே போயிடுது ஏன் இவங்களெல்லாம் நம்ம இன்வைடர்ஸ்னு சொல்கிறோன்னா இவங்களாம் வந்து இவங்களாம் வந்து முஸ்லீம் இன்வேடர்ஸ் ஓகேங்களா ஏன் இன்வைடர்னா இவங்க வெறும் பிளண்டரிங்காக மட்டுமே இந்தியாவுக்கு வந்தவங்க செட்டில் இன் இண்டியா டு இண்டியனைஸ்

இல்லாத இருக்கிறதுனாலையும் அவங்களுடைய டிஸ்யூனிட்டினாலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிடுச்சி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகூரில் இவங்க என்ன ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஏடியில் இவர் வந்து ஒரு பேஸ் போட்டுடுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரைட்ஸ் தான் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தானேஸ்வருக்கு ரைடு போகிறாரு அடுத்து வந்து கனூஜுக்கு போகிறாரு கனூஜுக்கு போகிற வர வழியில் மதுராவையும் அடிச்சுட்டு போகிறாரு டூ தௌசண்ட் அதாவது வந்து தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அதுக்கப்புறம் தௌசண்ட் எயிட்டீனில் மாதிரி இன்னொரு ஒரு ரைடு இம்பார்ட்டண்ட்டான ரைடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ரைடு சோம்நாத் ரைடு ஓகேங்களா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏடி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏடியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சோம்நாத் டெம்பிளை வந்து ரைட் பண்ணுறாரு இந்த சைடில் ரைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நான் சொன்னேன் இங்கே வந்து ராஜேந்திர சோழா வந்து கங்கை கேங் கங்கை மன்னர்களை அவர் வந்து ரைட் பண்ணிகிட்ருந்தாரு அப்படிங்கிறத சொன்னேன் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டில் கொஸ்டினிங் ஆர் வந்து இட் இஸ் எ இன்ட்ரீகிங் ஹிஸ்டாரியன்ஸ் ஓகே ஸோ இதுதான் வந்து கஜினி அவருடைய அந்த விஷயம் இப்போ கஜினி ஏன் சார் இதை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ வாண்டட் டு டிஃபெண்ட் இஸ்லாமிக் நேஷன் ஓகேங்களா இவருடைய நேஷனை அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு நீங்களே பாருங்கள் இவ்வளோ இடம் வந்து மௌண்டனஸ் ரீஜன் இந்த இடம்லாம் வந்து டெசர்ட்டு அப்போ இவருக்கு ஹீ லாக்ஸஸ் த பேஸ் எக்கனாமிக் பேஸ் வந்து இவருக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த எக்கனாமிக் பேஸ் இல்லாதனால இவர் வந்து இது பண்ணுறாரு இந்த ஏரியா மட்டும்தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வளமான ஏரியாவாக இருக்கும் இந்த ஏரியாவுக்கு பேர் தான் கரோசான்ன்னு சொல்லுவாங்க கரோசான் ஓகேங்களா இந்த கரோசானுக்கு தான் எப்போயுமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் யார இப்போ வந்து எப்படி வந்து இங்கே இங்கே வந்து சாளுக்கியாஸுக்கும் வந்து சாளுக்கியாஸ் பல்லவாஸ் அப்புறமா வந்து சாளுக்கியாஸ் சோலாஸ் ஓகேங்களா இவங்க எல்லாருக்குமே வந்து சண்டை ஒய்ஷாலாஸ் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாண்டியாஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த துங்கபத்ரா டோப்பில் எப்போயுமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து அது ஒரு ஃபர்டைலான ஏரியா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோசான் ஏரியா வந்து எப்போயுமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் அது வந்து ஃபர்டைலான ஏரியா ஓகே அப்போ அதை வந்து அவர் பில்ட் பண்ணுன்னு நினச்சார் அதுக்கு எக்கனாமிக் பேஸுக்காக இவர் என்ன பண்ணுறாருனா இந்த ரைட்ஸை வந்து நடத்திக்கிட்டே இருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ கிரேட் டிஃபெண்டர் ஆஃப் பர்ஷியன் லாங்குவேஜ் அப்போ டர்க்கிக் அந்த இன்வேஷனையும் அராபுடைய அந்த கல்ச்சரையும் வந்து இவர் என்ன பண்ணுறாருனா ரெசிஸ் பண்ணுறாரு ரெசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு லெஜிட்டிமஸி தேவை ஸோ அதனாலையும் இவர் என்ன பண்ணுறாருனா வந்து எக்கனாமிக் பேஸை வளர்க்குறாரு ஓகேங்களா கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸை வந்து இவர் வந்து நிறுவுகிறாரு இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா இவர் வந்து நிறைய பேட்டர்னைஸ் பண்றாரு பேர்ஷியன் கல்ச்சர் பேர்ஷியன் லாங்குவேஜுக்கு வந்து இவர் பேட்டர்னைஸ் பண்றாரு ஃபர்தௌ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு ஓகேங்களா அவர் வந்து ஷா நாமா அப்படின்ற ஒரு நாமா எழுதுறாரு அவர் வந்து இவரோட கோட்ல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல அல்புரனி அல்புரணி இருக்காரு பார்த்தீங்களா கிதப் உல் ஹிந்த் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பாரு அந்த புக்கை தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியால அந்த டைம்ல இருந்தக்கூடிய அந்த சோஷியல் கண்டிஷன்ஸ் என்ன பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கு அவர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் அல்புரணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தெரியுது பிராம்ணாஸுக்கு நிறைய தெரியுது ஆனால் யார்கிட்டையும் அவங்க வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்புரணி அவருடைய கித்தாப் ஹல் இந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா புக் ஆஃப் இந்தியான்னு பேர் ஓகேங்களா அல் இந்து புக் ஆஃப் இந்தியா ஸோ இந்த இதில் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் அவர் வந்து முகமது ஆஃப் கஜினி கூட தான் வந்திருப்பார் ஸோ இஸ் எ கன்டெம்ப்ரரி ஆஃப் முகமது ஆஃப் கஜினி ஓகேங்களா இந்த விஷயம் இப்படி அதுக்கப்புறம் தௌசண்ட் தேர்ட்டியில் அவர் வந்து இறந்து போகிறார் முகமது ஆஃப் கஜினி வந்து தௌசண்ட் தேர்ட்டிஸில் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சன் மசூத் மசூத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கேப்பபிளான ஆள் கிடையாது என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சல்ஜுக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் சல்ஜுக்ஸ் இவங்க உங்களுக்கு அவங்களுக்கு இல்லைங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது இதெல்லாம் கதை ஒரு கண்டினியூட்டிக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா சல்ஜுக்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தோற்று போயிடுறாங்க டிசிசிவ் பேட்டில் மசூத் வந்து தோற்று போயிடுறாரு ஸோ அவங்களோட ஏரியா எதில் சுருங்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கசினி எம்பையராக இருக்கிறது லாகூர் பஞ்சாப் லாகூர் பஞ்சாப் முல்தான் இந்த ஏரியாவில் சுருங்கிடுது ஸோ இவங்களுடைய சுருக்கத்தில் அடுத்து வர்றவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரிஸ் ஓகேங்களா கோர் கோர் டைனாசிட்டி இவங்களுடைய ஒரு ஃபிடேட்ரி தான் அவங்க ஓகேங்களா கஜினியோட ஒரு ஃபிடேட்ரி தான் அவங்க அவங்க எப்படி வந்து கஜினி எப்படி வந்து சமநாய்டோடைய ஃபிடேட்டரியா இருந்து மேலே வராங்களோ அப்போ இவங்களோட ஃபிடேட்டரியா இருக்கிற கோர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சுருக்கிறதுனால அவங்க பெருசாக வராங்க ஸோ அதில் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அலாவுதீன் அப்படின்னு சொல்லுவாங்க சுல்தான் அலாவுதீனுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹன் ரோஸ் அதாவது வந்து டெஸ்ட்ராயர் ஆர் பேர்னி பேர்னர் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம் ஜஹன் ரோஸ் ஓகே ஸோ இதுதான் வந்து கோர் அவங்க வளர்கிற கதை அப்போ கோர் எப்படி அதுக்கு அடுத்து வந்து இம்பார்ட்டண்டான மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகமது ஆஃப் கோரி இல்லைனா வந்து ஷபாதுதீன் கோரி அப்படின்னு ஷஹாதுதீன் முகமது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எப்போ வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் ஏடியில் வர்றார் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் ஏடியில் அவர் வந்து அரியணைக்கு வராரு ஓகே அந்த ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் ஏடிலே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து கொரோசானையும் பிடிக்கணும்னு இருக்குது இந்த ஏரியாவையும் பிடிக்கணும்னு இருக்குது அதே நேரத்தில் இந்த ஏரியாவில் இந்த உள்ள வந்து இந்தியாவையும் வந்து பிடிக்கணும்னு இருக்குது அவருடைய அப்போது அவர் வந்து எப்படின்னா விஸ்தரிக்கணும்னு நினைக்கிறார் இவருக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஜினி வந்து விஸ்தரிக்கணும்னு நினைக்கல வெறும் பிளண்டரிங் பண்ணிட்டு இவருடைய அந்த இது வந்து அழகுபடுத்தணும் எம்பளிஷ் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பேட்டர்னைஸ் பண்ணணும் நம்ம வந்து டிஃபெண்டர் ஆஃப் இஸ்லாமா இருக்கணும் காசி ஸ்பிரிட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் நினச்சாரு பட்டு கோரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணணும் அதே நேரத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் ஓகே அப்போது அவருக்குமே எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோரி எம்பையருக்குள்ளே இருக்கிற அந்த பேஸான அந்த லாகூர் அண்ட் முல்தான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கதையெல்லாம் நீங்கள் இங்கே வந்திருக்கோம் ஸோ இந்த சமயத்தில் இது வந்து கோரி அந்த இடத்துல நடக்கிற கதை ஸோ இந்த இடத்துல தமிழ் இது இந்தியாவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குஜரா பிரத்திகாரா எம்பையர் இருந்ததுன்றதை நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லையே பார்த்தோம் இவ்வளோ தூரம் இருந்தது தான் குஜரா பிரத்திகாரா எம்பையர் அவங்களோட பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண் கனோஜ் வந்து கன்னியாகுப்ஜா இந்த ஏரியாவில் இருக்குது இந்த குஜரா பிரத்திகாராயம் பேர் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது ட்ரைபார்ட்டியல் ஸ்ட்ரகிள்னால தே ஆர் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ஓகேங்களா அதனால் உடஞ்சதுனால சின்ன சின்ன ராஜ்புட் பிரின்சிபாலிட்டிஸாக வந்து வராங்க அந்த ராஜ்புட் பிரின்சிபாலிட்டிஸில் இம்பார்ட்டண்ட்டான பிரின்சிபாலிட்டிஸ் யார் யார் சாலுக்கியாஸ் ஆஃப் குஜராத் இவங்க அணில்வாரால் இவங்களுடைய அந்த பேஸை வச்சுருக்காங்க சாளுக்கியாஸ் ஆஃப் குஜராத் அடுத்து வந்து சண்டேலாஸ் சண்டேலாஸோட சண்டேலாஸ் கலிங்கர் பண்டேல்கண்டேரியா அப்படி இல்லைனா வந்து மகோபான்னு சொல்லுவாங்க இவங்களோட கேபிட்டலை மகோபான்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து வந்து இருக்கிறது ககதவாலாஸ் ககதவாலாஸ்டைய கேபிட்டல் தான் வந்து கனூஜா மாறுது ஓகேங்களா இந்த கனுஜா இந்த ககதவாலாசுடைய இம்பார்ட்டண்ட்டான கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த கோவிந்த சந்திரா கோவிந்த சந்திரா அப்படிங்கிறவர் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான கிங்கு இவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனோஜை வந்து பிடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் செகண்ட் கேபிட்டலாக வந்து மதுராவை மாற்றுறார் பனாரஸ் பனாரஸை மாத்துறாரு செகண்ட் கேபிட்டலாக வந்து பனாரஸ் ஆக்குறாரு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டைனாசிட்டி ராஜ்புட்லேயே யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சௌகான்ஸ் சௌஹான்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேபிட்டலை வந்து நடுல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க நடுல் ஓகேங்களா இது அது ராஜஸ்தானில் தான் இருக்குது அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை பிடிக்கிறாங்க டெல்லியில் வந்து யார் இருக்காங்கன்னா அந்த டைமில் வந்து தோமர்ஸ் ஆஃப் டெல்லின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தோமர்ஸ் இருக்காங்க அவங்கள அவுட்ஸ் பண்ணிட்டு அவங்கள அவுட்ஸ் பண்ணல அவங்கள டிஃபீட் பண்ணிவிட்டு ஃபுடியோட்ரி ஆக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் அஜ்மீரை பிடிக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் அஜய மேருன்னு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அஜ்மீர் ஸோ இதை பிடிச்சிக்கிறாங்க இதை அவங்க கேப்டலாக வச்சுக்கிறாங்க அதனால தான் சௌஹான்ஸ் ஆஃப் அஜ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதில் இம்பார்ட்டண்டான மன்னர் யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸான ரூலர் தெரியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் சௌஹான் த்ரீ ஓகேங்களா அவருக்கு அவருக்கு அவரோட கதையை தான் இப்போ அடுத்து நம்ம வர போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர் இருந்தார் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரகராஜா அப்படின்ற ஒருத்தர் ஓகேங்களா விக்ரகராஜா அப்படிங்கிற சௌகான் ரூலர் இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேலாஸ் அப்புறமா வந்து டெல்லி இதெல்லாம் அவர் தான் வந்து பிடிக்கிறார் ஓகே அப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ கன்ஸ்ட்ரக்டட சான்ஸ்கிரிட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அவரோட பிரின்சிபாலிட்டியில் சான்ஸ்கிரிட் காலேஜ் ஒன்று கட்டுறாரு அப்புறம் அனாசாகர் அப்படிங்கிற ஒரு லேக்கை கட்டுறாரு அனாசாகர் அப்படிங்கிற ஒரு லேக்கை வந்து கட்டுறாரு அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஹ்ரஹராஜா ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்புட் பிரின்சிபாலிட்டிஸாக இருக்குது ராஜ்புட்ஸுக்குன்னு சில குணநலன்கள் இருக்குது ஓகேங்களா நேச்சுர் அண்ட் கேரக்டர் ஆஃப் ராஜ்புட்ஸ் நேச்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் ராஜ்புட்ஸ் நேச்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் ராஜ்புட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ரா ராஜ்புட்ஸோடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஸோ தே கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு த்ரீ திங்ஸ் தேர் வேலூர் வீரம் தேர் ஃபேமிலி ஓகேங்களா வீரத்துக்கும் அதுக்கப்புறமா வந்து மானத்துக்கும் தான் அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அவங்களோட ஃபேமிலி நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஆரிஜின் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு ராஜ்புத்ஸுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு அண்ட் தேர் கலெக்டிவ்லி கிளான் த கலெக்டிவ் கிளான் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் ராஜ்பூத் இருந்தாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அவங்க எப்படிலாம் இருந்தாங்க இல்லைனா வந்து எப்படி உருவாகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் அபுவில் வந்து அவங்க அக்னியில் உருவான மாதிரிலாம் ஒரு லெஜண்ட் இருக்குது ஓகேங்களா வசிஷ்டர் தான் வந்து யாகம் பண்ணி உருவாக்குறாரு அப்படிங்கிற அந்த லெஜெண்ட்லாம் இருக்குது ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா தேவர் த கிங்ஸ் கிங்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் அந்த இன்வேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஓகேங்களா இப் அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டியனைஸ் ஆகிடறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹூன்ஸ் ஹூன்ஸ் அதுக்கப்புறமா வந்து இண்டோ கிரீக்ஸ் பார்த்தியன்ஸ் சாகாஸ் குஷானாஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ இன்டர்மிங்லிங் வித் த ட்ரைப்ஸ் இன்டர்மிங்லிங் வித் த சத்ரியா கிளான் பிராம்னா கிளான்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புத்ஸாக மாறுறாங்க ஓகே அப்போ அவங்கள சேர்க்கும்போது பிகாஸ் தே ஆர் ரூலர்ஸ் தே ஹவ் பீன் இண்டக்டட் இன் டு த சத்ரியா ஸ்டேட்டஸ் சத்ரியா வர்ணத்தில் அவங்கள சேர்த்துறாங்க ஓகேங்களா அப்போது அவங்களோட வில்லேஜஸ் வந்து எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஆஃப் டுவெல் ஓகேங்களா டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் எயிட்டி ஃபோர் இப்படி வந்து அவங்களுடைய யூனிட்ஸ் அவங்களோட வில்லேஜ் யூனிட்ஸ் இருக்குது அது அதுக்குன்னு ஒரு ராஜ்புட் மன்னர் இருக்கார் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிங் வந்து சப் இன்ஃபுடுவேஷன் பண்ணுறாரு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதை பிரித்து கொடுக்குறாரு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதை பிரித்து கொடுக்குறாங்க இப்படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கன்ஃபிட்ரசி கன்ஃபிடரஸியாக மாறுது கன்ஃபெட்ரஸி அண்ட் தே ஆர் கேரக்டர்ஸ் ஃபியூடல் ஃபியூடல் கேரக்டராக மாறுது ஓகேங்களா தே ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கன்ஃபிட்ரஸி லூஸ் கன்ஃபெடரேஷன் அவங்க எப்படி மராத்தாஸ் வந்து ஒரு லூஸ் கான்ஃபிடரேஷனாக இருக்காங்களோ அதே மாதிரி ராஜ்புத்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து அவங்க பிரிஞ்சுருப்பாங்க ஓகேங்களா இப்போ எதாவது ஒரு சண்டை அப்படின்னா இவங்க வந்து எல்லாரும் வந்து அந்த மன்னருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னும் போது இப்போது அந்த ஹெட்டு வந்து இறக்குறாரு அப்படின்னா இந்த இமீடியட் ஃபே இமீடியட் ராயல்ட்டி வந்து அந்த ஹெட்டுக்கு தான் இருக்கும் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட அப்போ சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தேவில் அபேண்டன் ஓகேங்களா ஏன்னா அவர் எட் டேஸ் செத்துட்டாரு அப்படின்றதுனால அவங்க சண்டை போடாமல் விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி பெரிய நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த விஷயத்தினால நடக்குது ஓகே அண்ட் தேர் வாட் டு தே தேர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹைலி கரேஜியஸ் அது மட்டும் இல்லாமல் இகாலிடேரியனாக இருக்காங்க இகாலிடேரியன் ஓகேங்களா ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ராஜ்புத் ஸ்கூல்லையே தான் அவங்க இகாலிட்டேரியனாக இருக்காங்க ராஜ்புட்ஸை ராஜ்புட்ஸ் மட்டும்தான் மதிப்பாங்க இப்போ சண்டை போடணுன்னா கூட ஒரு ராஜ்புட் ராஜ்புட் கூட தான் சண்டை போடணுமே தவிர கீழே இருக்கவங்க கூட சண்டை கூட போட மாட்டாங்க ஸோ எப்பயுமே அந்த இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரூலிங் ரூலிங் கிளாஸ் அப்படிங்கிறதுனால இப்பயுமே வந்து இவங்களோட பர்சன்டேஜ் ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்போ அங் அப்போயும் வந்து அந்த பாப்புலேஷனில் அவ்வளோதான் இருந்திருக்கு அப்போ கீழே இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற நைன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் கிட்டே இவங்களுடைய அந்த நன்மதிப்பை வந்து இவங்க பெறல அப்போது செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கல தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் விச் தே ஃபேஸ்ட் ஓகேங்களா செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் கிடைக்காமல் போயிடுச்சு உங்களுக்கு இப்போ ஏதாவது எக்ஸ்டர்னலாக வந்து யாராவது வராங்க போது கூட மற்றவங்க யாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல ஓகேங்களா அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயே வந்து ஃபியூட்ஸ் இருந்துச்சு சண்டை இருந்துச்சு இன்டெர்னலான சண்டை இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சௌகான்ஸ் கூட சௌகானுக்கும் ககதவாலாஸுக்கும் ஆகாது இவரோட பையன் கோவிந்த் சந்திராவுடைய பையன் ஜெயசந்திரா ஓகேங்களா இந்த ஜெயச்சந்திராவுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு ஓகேங்களா இந்த பொண்ணு இந்த பொண்ணை வந்து என்ன பண்ணிடுறாருனா சௌகான் பிருத்திவிராஜ் சௌகான் த்ரீ வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறாரு அப்படிங்கிற ஒரு லெஜண்ட் இருக்கு ஓகேங்களா அதுவும் அது பிருத்திவராஜ் ராசோ அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு ஓகேங்களா பிருத்விராஜ் ராசோ அப்படின்ற ஒரு கதையில இதெல்லாம் வரும் அதுவும் வந்து ரொம்ப லெஜெண்ட் அந்த என்ன சொல்றது ரொம்ப நிறைய புனையப்பட்ட கதைகளாக இருக்கும் ரொம்ப ஃப்ரிக்ஷியஸாக இருக்கும் என்னென்னா ஏழு கடலை தாண்டி ஏழு மலையை தாண்டி இவர் வந்து கா இது பண்ணி எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிற அந்த மாதிரியெல்லாம் வரும் பட் என்ன ப்ராப்ளம்னா இந்த ககதவாலாஸுக்கும் சௌஹான்ஸுக்கும் ஆகலை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்னால பேட்டில் ஆஃப் டெரைன் வரும் பொழுது நான் பின்னாடி சொல்கிறேன் அப்போ வந்து ஜெயசந்திரா வந்து இவருக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டார் ஸோ இன்டர்னல் ஃபியூட்ஸ் ஒரு ஒரு வெளியிலேருந்து ஒரு இன்வேர்டர் வராங்க அப்படின்னும்போது ஒரு காமன் எனிமியை வந்து பார்க்கக்கூட கூட அந்த ஒரு லாங் சைட் இவங்களுக்கு இல்லை ஷார்ட் சைட்டடாக ரொம்ப வந்து குறுகிய இதுவோடு இருந்தாங்க ப்ராப்ளம் அங்கே தான் வந்துச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேங்களா ராஜ்புட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன நம்ம இப்போது அடுத்த இதுக்கு போயிடுவோம் ஸோ நம்மளுடைய அடுத்த இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஆஃப் கோரி முகமது ஆஃப் கோரி வந்து இப்போது ஆட்சியை பிடிக்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னு நினைக்கிறாரு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு அவர் தேர்ந்தெடுக்கிற பாஸ் என்ன பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசின் கசினியிலருந்து கோமல் பாஸ் வழியாக என்ன பண்ணுறாருனா முல்தான் முல்தான் அதுக்கப்புறமா ஊச் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் அபுக் வரார் மவுண்ட் அபுல குஜராத்தில் வந்து யார் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ் ஆஃப் குஜராத் ஆண்டுகிட்டு இருக்காங்க அந்த டைமில் ஆண்டுகிட்டு இருக்க மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமா த்ரீ பீமா டூ சாரி பீமா டூ இந்த பீமா டூ வந்து இஸ் டிஃபீட்டிங் த கோரி முகமது ஆஃப் கோரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுறாரு ஓகேங்களா இது ஒரு பெரிய ப்ர இதுவாக சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கஜினி முகமது ஆஃப் கஜினி வந்து ஒரு தோல்வியை அடையாத ஒரு மன்னன் ஆனால் கோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சாலும் திருப்பி திருப்பி எழுந்துப்பார் என்னென்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரையின்லேயும் திருப்பி தோல்வி அடைஞ்சாரு பட் செகண்ட் பேட்டில் ஆஃப் தரையினில் அவர் வெற்றி அடைகிறார் ஓகேங்களா ஸோ ஹி ஹாஸ் அ ரெசிஸ்டன்ட் ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனாலிட்டி அவருக்கு இருந்தது ஓகேங்களா ஸோ இங்கே இந்த சைடில் இப்படி நடக்குது சௌஹான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை பிடிக்கிறாரு பிருத்திவிராஜ் சௌஹான் டெல்லியை பிடிக்கிறாரு ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கைபர் பாஸ்வலியா லாகூர் வந்து அதுக்கப்புறமா வந்து பத்திண்டாவை பிடிச்சிடுறாரு ஓகேங்களா பத்திண்டா இந்த ஏரியாவில் பிடிச்சிட்டவுடனே இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சௌஹான் பிரித்திவிராஜ் சௌஹான் த்ரீ இந்த இடத்துல வந்து ஆஃப் கோரி தரைனில் வந்து தரைனை யார் பிடிக்கிறதுங்கிறது தான் இப்போ ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா அதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த பத்திண்டாவுக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க தபர் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் சொல்லுவாங்க ஓகேங்களா பேர் வந்து தபர் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தபர் ஹிந்த் ஃபோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டில் ஆஃப் டரைன் யார் வந்து இந்த டரைனுக்கு யாருக்கு வேணும் அப்படிங்கிறதுல தான் சண்டை வருது ஸோ ஃபஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன்றில் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் வருது ஃபஸ்ட்டு பேட்டில் அதில் வந்து என்ன ஆகிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் சௌஹான் வந்து டிஃபீட்ஸ் முகமது ஆஃப் கோரி கொஞ்சம் இதில் வந்து உயிர் தப்பி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இ இஸ் அகெய்ன் கோயிங் அண்ட் க்ரீ ரீக்ரூப்பிங் இன் லாகூர் லாகூரில் திருப்பி இருக்கார் பட் இந்த டைமில் கூட பிருத்விராஜ் சௌகான் என்ன நினைக்கிறாருன்னா இவர் அந்த லாகூரில் போயிட்டு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு இவர் நினைக்கவே இல்லை ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ட்ரீட் வார் லைக் அ ஸ்போர்ட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் நேச்சுரல் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ராஜ்போர்ட்ஸ் தே ட்ரீட் வார் லைக் அ ஸ்போர்ட்ஸ் தே டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் ஒரு சண்டை போடுறதும் அவங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா அது வந்து அவங்க வீரத்துக்காக அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக சண்டை போடுவாங்க தர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ரிசர்வ் ஃபோர்ஸ் ரிசர்வ் ஃபோர்ஸோ இல்லை ரிட்ரீட்டோ இந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கான்செப்ட்டும் அவங்களுக்கு இருக்காது ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லை இது கூட சொல்லலாம் நிறைய ஒரு இந்தியன் கல்ச்சராகவே இது இருக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறமுதுகிட்டு ஓடுறது அதாவது வந்து வா நம்ம வந்து முன்னாடி தான் போகணுமே தவிர யாருமே வந்து அந்த இருந்து ஓடி வந்துட்டான் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படி யாராவது வந்துட்டான் இல்லைன்னா வந்து முதுகில் வந்து நமக்கு இது வந்துருச்சு அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க இறந்துருவாங்க அது வந்து ஒரு அவமான குறைச்செல்லாம் வந்து அவங்க நினைப்பாங்க பட் இந்த இடத்துல டர்க்க்கெலாம் அப்படி கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஃபீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சா ரிட்ரீட் ஆகி ரீக்ரூப் ஆகி திருப்பி வருவாங்க ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் ஹவு தே ஒர்க் ஏன்னா அவங்களோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளண்டர் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு எக்கனாமிக் பேஸ் கிடையாது ஸோ தே வாண்டட் டு பிளண்டர் ஷிஃப்ட் ரைட்ஸு பிளண்டரிங் டெஸ்ட்ராயிங் தட் ஏரியா தென் ரிட்ரீட்டிங் இதுதான் அவங்களோட இதுவாக இருந்துச்சு பட் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தே லேக்டு த அவுட்டர் விஷன் இவங்களுடைய வேர்ல்டே வந்து எதுக்குள்ளே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு சென்ட்ரல் ஏஷியாவில் என்ன நடக்குது அங்கே யார் யார் வராங்க இப்படிங்கிற எந்த ஒரு அவுட்வேர்டு திங்கிங்குமே இல்லாமல் போச்சு ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த தர்மசாஸ்திரஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா வெளியே யாரும் போயிடக்கூடாது அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திராவில் எழுதி வைக்கிறாங்க ஸ்மிதி இந்த மாதிரியான இதிலெல்லாம் வந்து வெ யாரும் யாரும் போகக்கூடாது முக்கியமாக பிராமணர்கள் போகக்கூடாது இல்லனா வந்து ஹையர் காஸ்ட் அப்பர் காஸ்ட் இந்துஸ் வந்து வெளியே போகக்கூடாது கடலை தாண்டக்கூடாது இல்லைனா வந்து முஜா கிராஸ் அப்படிங்கிற ஒரு கிராஸ் இருக்குது அது வளர்கிற வரைக்கும் தான் நீங்கள் போகணுமே தவிர மற்ற இடத்துக்கு சைனாவுக்கோ இல்லைனா வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கோ எங்கேயும் நீங்கள் போயிடக்கூடாது ஏன் இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அவங்க போனால் அங்கே இருக்கக்கூடிய புது ரிலீஜியனுக்கு இவங்க எக்ஸ்போஸ் ஆகி அந்த ரிலீஜியஸ் ஐடியாவை இங்கே கொண்டு வந்து நம்மளோட ரிலீஜியனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிறதுனால வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலிசம் ஏரி அந்த இடமே அந்த இனிஷியல் பார்ட் ஆஃப் த அந்த மிடிவல் இந்தியாவே எப்படி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இருகமாக வெளியே என்ன நடக்குது வெளியே யார் என்ன பண்ணுறா எப்படி வந்து எவால்வ் ஆகுறாங்க ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அவங்களோட புது யுக்தி என்ன போர் ஆயுதம் என்ன இது எதுவுமே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ரிசோர்ஸை இழந்துக்கிட்டு அவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தனை வந்து வீக் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சோஷியல் சுச்சுவேஷன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள அதாவது வந்து டர்க்ஸ் மாதிரியான இன்வைடர்ஸை வந்து உள்ளே கொண்டு வர வைக்குது ஓகே அதை அவங்க ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ரீக்ரூப் பண்ணுறாரு நெக்ஸ்ட் இயரே வராரு வந்து இஸ் அட்டாக்கிங் அகைன் செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் நடக்குது நெக்ஸ்ட் இயர் ஓகே செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைனில் பிருத்விராஜ் சௌகான் வந்து டிஃபீட் பண்ணப்படுறாரு அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு அவரை வந்து அஜ்மீரில் வந்து ரூல் பண்ண விட்றாங்க கொஞ்ச நாள் வந்து ரூல் பண்ண விடுறாங்க பட் அவர் வந்து ரிபலியன் பண்ணணும்னு நினைக்கிறாரு இந்த ப்ரீடெக்ஸ்ட் ஆஃப் ரிபலியன் ஹி ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட் இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது எப்படி ரூல் பண்ண வைக்கிறாங்க அந்த டைம்லேயே வந்து சாகடிக்கல அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியுதுனா அவர் வந்து காயின்ஸ் வெளியிடுறாரு அந்த காயின்ஸில் ஒரு பக்கம் வந்து இவருடைய மு இவருடைய பேரும் இன்னொரு பக்கம் வந்து முகமது ஆஃப் கோரியோட பேரும் இருக்குது ஓகேங்களா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா கோரியோட ஓவர்லாட்டில் இவரை வந்து ரூல் பண்ண விட்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது அதுக்கப்புறமா வந்து இவரை கொண்டுட்டு இவருடைய இவரை இவரை அசாசினேட் பண்ணிடுறாங்க இல்லைன்னா சிறை சேதம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவரோட பையன் வராரு அவரை வந்து அஜ்மீர்லேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேவாருக்கு போயிட்டு அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சௌகான் டைனாசிட்டியை தொடங்கி அங்கே வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு டிசிசிவான பேட்டில் இந்த டிசிசிவான பேட்டிலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த த இந்த லாகூர் அதுக்கப்புறம் இந்த முல்தான் இந்த ஏரியாவை வந்து சென்ட்ராக வச்சு அதுக்கப்புறம் டெல்லி இந்த மூணு ஏரியாவையும் சென்ட்ராக வச்சு அவருடைய அடிமையான குத் புதி நாய்பக் அவர்கிட்ட வந்து முகமது அஃப்கோரி வந்து இந்த ஏரியாஸை கொடுத்துட்டு அவர் வந்து அவரோட இடத்துக்கு போயிடுறார் ஓகேங்களா அவரோட இடத்துக்கு போனதுக்கப்புறம் குத்பித ஐபக் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சண்டேலாஸ் அதுக்கப்புறம் கனுஜ் ஜெயச்சந்திராவையும் தோக்கடிக்கிறார் இவர் வந்து ஹெல்ப்புக்கு வரலல்ல அடுத்த பேட்டரில் வந்து ஜெயசந்திராவையும் தோக்கடிக்கிறார் ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்போ ஒன்றா இருந்திருந்தாங்க அப்படின்னா காமன் எனிமி யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்கள டிஃபீட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஈஸியாக வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்ததால் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக இவங்களால டிஃபீட் பண்ண முடியுது அடுத்த இது கனூஜுக்கு அந்த சைடில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கல்ஜி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இவரும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முகமதாப் கோரியோடைய ஒரு அடிமை தான் அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணுறாருனா அதுக்கப்புறமா திருப்பி அந்த கோரி டைனாஸ்டியை இன்னும் விஸ்தரிக்கிறார் அப்போ எங்கே வரைக்கும் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் ஒரிசா இங்கெல்லாம் வந்து இவருடைய பீகாருக்கு போகிறாரு அப்புறம் பெங்காலில் சேனா அப்படிங்கிற அந்த ரூலர்ஸ் இருக்காங்க லக்னோத்தியை வந்து தலைமையிடமாக கொண்டு அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டர்க்கிஷோடைய ஒரு டர்க்ஸோடைய ஒரு ட்ரேடு அமைப்பு மாதிரி மர்ச்சன்ட் அமைப்பு மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டு ஒரு கயோசை ஏற்படுத்தி ஈஸியாக வந்து அந்த லக்ஷ்மணா சேனாவை வந்து தோக்கடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாருனா லக்ஷ்மணசேனா ரிட்ரீட் ஆகி ஒரு பெரிய படையோட வந்துட்டாங்க போல இருக்குன்னு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா பயந்து போய் ரிட்ரீட் ஆகி சுனர்கவுன் அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய சுனர் கவுன் அப்படிங்கிற ஏரியாவை இவர் தலைமையிடமாக கொண்டு ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டுவெல் நாட் சிக்ஸில் டுவெல் நாட் சிக்ஸ் வரைக்கும் இந்த நிலமை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போது எக்ஸ்பேன்ஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட அடிமைகள் அப்போ இந்த ஏரியாஸ்லாம் நம்ம கொடுத்தாங்கன்னு சொன்னோம்ல இந்த ஏரியா இந்த லாகூர் முல்தான் டெல்லி இந்த ஏரியாவெல்லாம் நீ பார்த்துக்க இந்த மாதிரி கொடுக்குற பழக்கத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்தா சிஸ்டம்னு பேர் ஓகேங்களா இக்தா சிஸ்டம் ஓகே இந்த லேண்டு இது கொடுத்துருவாங்க அதுக்குன்னு ஒரு ப்ராவின்ஸு ப்ரோ ஒரு கவர்னரை பண்ணிவிடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேண்டு கிராண்ட்ஸ் இந்த லேண்டை இது வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வச்சுக்கிட்டு அது என்னென்னலாம் செலவோ அதை பார்த்துக்கிட்டு மிச்ச இருக்க காசை சென்ட்ரல் ட்ரெஷரிக்கு அனுப்பிடணும் அதே மாதிரி இருக்கிற காசை வச்சு அடுத்த ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷனுக்கும் இவங்க ஈடுபடணும் இதுதான் இவங்களோட வேலை இவங்களுடைய இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இக்தா தார்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா இதை வந்து முறைப்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்பதி நாய்ப்புக்கு அப்புறமா வரக்கூடிய இல்துமிஷ் வந்து இந்த சிஸ்டம் இன்னும் நல்லா முறைப்படுத்தி செய்யறாரு ஓகேங்களா அதனால்தான் அவர் வந்து ரியல் ஃபவுண்டர் ஆஃப் டெல்லி சுல்தானேட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அடுத்த டெல்லி சுல்தானேட் பகுதியில நம்ம பார்ப்போம் ஸோ இப்படிதான் வந்து இவங்களுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தொடங்குது டுவெல் நாட் சிக்ஸ் வரைக்கும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல் நாட் சிக்ஸ்ல முகமது அப்கோர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கோல்கர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒருத்தவங்க இருக்காங்க ஓகேங்களா அவங்க வார் லைக் ட்ரைப்ஸு அவங்க பஞ்சாபில் இருக்காங்க இவருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க இவங்களோட கிளர்ச்சியை வந்து முறியடிக்கணுங்கிறதுக்காக வரும் பொழுது முறியடிச்சிடுறாரு திருப்பி போகும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் ஃபெனாட்டிக் ஓகேங்களா ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் அவரால் கொல்லப்படுறாரு ஓகேங்களா அப்போ கொல்லப்படும் போது அடுத்து இவங்களுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய யால் அதுக்கப்புறமா இந்த சைடில் ஹைபக் அந்த சைடில் பக்தியார் கிளிச்சி இவங்க எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ஸாக அறிவிச்சிடறாங்க ஸோ அப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் உருவாகுது ஓகேங்களா அப்புறம் இப்போ எதனால் இவ்வளவு இதுவாக இருந்த வாட் சே ஸ்ட்ராங்காக தானே இருக்காங்க நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இவங்கெல்லாம் வந்து ராஜ்புத்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஆனால் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துமே அவங்க வந்து வேலரில் இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நல்ல போர் வீரர்களாக இருக்காங்க ஒரு கமாண்டர்ஸாக இருக்காங்க இருந்தாலுமே ஏன் தோக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில காசஸ் இருக்குது என்ன காசஸ்னால் இவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இவங்களோட சோஷியல் அண்ட் ஆர்கனைசேஷனல் இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த அட்வான்டேஜும் இந்த டிஸ்அட்வான்டேஜும் ஒன்று சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போது நான் நிறைய சொன்னேன் என்னென்னலாம் சொன்னேன் இவங்க வந்து ஒரு வாரம் வந்து ஒரு ஸ்போர்ட் மாதிரி பார்த்தாங்க ஸ்ட்ராட்டஜிக் விஷயன் இவங்களுக்கு இல்லை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் தே ஆர் டிபெண்ட் யார் ராஜ்புத்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் தயர் எலிஃபெண்ட் எலிஃபெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க விச் இஸ் ஹியூஜ் பட் ஸ்லோ ஒரு திரட்ட முடியாது சீக்கிரமாக வந்து இவங்களால் வந்து டிஃபீட் பண்ண முடியாது எலிஃபெண்ட்டை எப்படி வந்து பயமுறுத்தணும் இல்லைனா வந்து மிரல வைக்கணுன்ற அந்த டெக்னிக் வந்து டர்க்ஸுக்கு தெரிஞ்சிருந்தது அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தே யூஸ் த டர்க்ஸ் யூஸ்டு ஆர்ஸ் விச் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஷிஃப்ட்னஸ் அக்யூரஸி ரேப்படிட்டி ரிட்ரீட் பண்ணணுன்னாலும் ஈஸியாக அவங்களால பண்ணிட முடியும் அட்வான்ஸ் பண்ணுனாலும் அவங்களால ஈஸியாக பண்ணிட முடியும் ஸோ இது எல்லாமே சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அதே மாதிரி என்னன்னா தே வேர் சென்ட்ரலைஸ்டு ராஜ் ராஜ் வேர் ஃப்ராக்மெண்டல் ஃபியூடலிசம்னால் அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இமீடியட் அந்த இது வந்து அந்த அந்த ஃபியூடல் லாட்ஸுக்கு இருந்தது ஓகேங்களா அந்த சோல்ஜர்ஸோடைய இமீடியட்டான அந்த ட்ரஸ்ட்டும் சரி இல்லைனா வந்து அந்த ஒரு ஒரு விசுவாசமும் சரி யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூடல் லார்டுக்கு இருந்ததை தவிர அந்த ஹையர் கமாண்டருக்கு இல்லாமல் போச்சு ஓகே இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரலைஸ்டாக இருந்துச்சு சென்ட்ரலைஸ்டாக இருந்ததுனால எல்லாருமே வந்து ஒன்றா வந்து கோஆர்டினேட் பண்ண முடிஞ்சது டர்க்ஸ்னால ஒன்றா கோஆர்டினேட் பண்ண முடிஞ்சது ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக டிஃபீட் ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நெக்ஸ்ட்டு இவங்க கிட்ட வந்து என்ன இல்லைன்னா ஆல்ரெடி என்ன சொன்னா ஸ்ட்ராட்டஜிக் விஷன் இல்லைன்னு சொன்னல அதே மாதிரி வந்து ரிசர்வ் ஃபோர்ஸுன்னு இல்லை ரிட்ரீட்டிங்னால என்னென்னு தெரியாது அதே மாதிரி தே ஹாவ் மெனி ரூல்ஸ் ராத்திரி காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி சண்டை போடக்கூடாது ராத்திரி ஆறு மணிக்கு அப்புறம் சண்டை போடக்கூடாது இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து இவங்களுக்கு கிடையாது இவங்க ராத்திரி நேரத்தில் கூட இவங்க ரைடுக்கு வருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து இவங்க எதிர்கொண்டு ஈவந்தோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே கஜினிக்கு அப்புறமா ஒரு நூறு வருஷம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட ப்ரின்சிபாலிட்டிஸ் ரெஸ்பெக்டிவ் பிரின்சிபாலிட்டிஸை வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே அவங்களுடைய காம்ப்ளசன்சிக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு கஸ்னி வந்து அந்த டைமில் கஸ்னி டைமில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் வந்தது அதுக்கப்புறமாகவும் அவங்களுடைய சன்ஸ் கிராண்ட் சன்ஸ்லாம் ரைடுக்கு வந்தாங்க பட் தேவ் பின் ஈஸிலி டிஃபீட்டட் டிஃபன் பண்ண முடிஞ்சது அதனால் வந்து நம்மளே இவங்கள பார்த்து போங்கிற அந்த ஒரு தைரியம் இவங்களுக்கு வந்துடுச்சு காம்ப்ளசன்ட் ஆகிடறாங்க பட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன் திஸ் டைம்ஸ் ஒன்லி சுஃபி மாதிரியான அந்த சாஃப்டனிங் அந்த பார்ட் ஆஃப் த இஸ்லாமிக் ரிலீஜன் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது லாகூர் தான் வந்து சுஃபி சயின்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான சென்டராக மாறுது சுஃபி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பக்தி மூமெண்ட் எப்படி வந்து இந்துவிசமை வந்து ஒரு ரிஃபார்மிஸ்ட்டாக ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டாக மாத்துச்சோம் அதே மாதிரி ஒரு சாஃப்டர் டோனில் ஒரு ஆர்டர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிக் ரிலிஜனை ஒரு சாஃப்டர் டோனில் மாற்றின அந்த ஒரு தான் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த சுஃபி ரிலிஜன் இதுவும் இந்த சைடில் பக்தினா இந்த சைடில் சுஃபீஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து அன்பையும் அதுக்கப்புறமா வந்து அரவணைப்பையும் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பிரதானமாக்குறாங்க ஓகேங்களா ஓவர் த ரிச்சுவல்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ் இதையெல்லாம் தாண்டி அன்பு லவ் இஸ் காட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து இவங்க வலியுறுத்துகிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இது எல்லாமே நடக்குது ஓகேங்களா இவங்க வர்றதுனால தான் இதெல்லாம் நடக்குது லாகூரை தான் வந்து அவங்க ஒரு பேஸாக வச்சு அவங்க இந்த சுஃபி சயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஓகே ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸான இந்த ஏஜ் ஆஃப் கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ டெல்லி சுல்தானேட்ஸ் இப்போ குத்புதி நாய்புக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக அறிவிச்சு அவர் வந்து ஒரு சுல்தானேட்டாக அறிவிச்சிட்றாரு அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்ன பண்ணணுன்றதை சொல்லுங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஜாலியாக இருங்க